நமசன வெறித்தனா இன்னை இவ்வளவு கேளுனா நம்ம கெத்த இன்னைக்கு கூப்பிட்டவங்க யாரா வேணா இருக்கலாம் சார். முன்னாடி நின்று கை தட்ட நம்ம செல்லங்களா இருக்கலாம், இல்ல பின்னாடி உட்காந்து கை தட்டாம உட்காந்துருக்க நம்ம அங்கு சார் இருக்கலாம், இல்ல ஒட்டுமொத்தமா சொல்ல அன்ப வாரி வாரி கொடுக்கற நம்ம நாஞ்சி மக்களா கூட இருக்கலாம். கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா கை தட்டி இருக்கலாம். நண்பா நண்பி, இன்னைக்கு ரொம்ப அழகான இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு இவ்வளவு குழந்தைங்க அழகா அவங்களோட டேலண்ட் காட்டுறாங்கன்னா அதுவே கடவுளோட பிளெஸிங் தானே. அதை தவிர்த்து இங்க இருக்கிற பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. நம்மளோட பிடி செல்வகுமார் சார் வந்திருந்தாங்க, புலி படத்தில் சார் தான் வந்து ப்ரொடியூசர். ஸோ அவர் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாருன்றது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானி மாஸ்டர் வேற. நான் நீங்க ஆடும் போது அந்த ஸ்டைல் இருக்கு பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் கை தட்டிட்டீங்கன்னா. ஓகே, விஜய் சார் பண்ணாரு, பட் நான் ஒருத்தர் பண்ண போறேன். அது வந்து நான் என்னோட மிமிக்ரி குருன்னு சொல்ற ரோபோ சங்கர் அண்ணா வாய்ஸ் தான். ஸோ அவருடைய வாய்ஸ் உங்களுக்காக நான் இங்கே பண்ண போறேன். பண்ணிடலாமா? பண்ணுங்க. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மன், சச் அ வார்ம் வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் கேதர் ஹியர். இட்ஸ் மீ ரோபோ சங்கர். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். இன்னைக்கு காலையில் தம்பி நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். நீங்க நடுவுல வந்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவேன் மறுபடியும். ஆமா, உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு நாஞ்சில்ல வந்து இந்த மாதிரி அன்பு தம்பிகள் நிகழ்வுகள் நடக்கிறான். இங்க பக்கத்துல அருமையான நிகழ்ச்சிகள் நடக்குது. இது ரோபோ சங்கரன் மாதிரி இருந்தா நல்லா கை தட்டுங்க. அவரும் அவர் ரோபோனே வாய்ஸ் பேசுறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு இது, அண்ணன் வாய்ஸ் பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு மிமிக்ரி கலைஞன் இன்னொரு மிமிக்ரி கலைஞன் அவர் வாய்ஸ் பண்றாரோ அன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டாரு, எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. ஓகே, தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சூப்பர். நெக்ஸ்ட் நீங்க கேக்குற வாய்ஸ் கணக்கடன். ஒரு 2 நிமிஷம் கேளுங்க கேளுங்க டக்குனு கேளுங்க. சிம்பு அல்டிமேட் சிம்பு சிம்பு சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர அதான் முக்கியம். தட்டா சூப்பர். இங்க 1 நிமிஷம் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? 2 நிமிஷம் தான். வாழ்க்கையில எவன் அட்வைஸ் கேட்காதீங்க, அதான் என்னோட அட்வைஸ். இங்க கொடுத்த 2 நிமிஷத்துல எவ்வளவு வாய்ஸுங்க பேசுறது? இங்க பாருங்க பசங்க எல்லாம் எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க. போதுமா? ஐ லவ் யூ மா, ஐ லவ் யூ. நான் பாக்குறேன், லெஃப்ட்ல விட்டேன் ரைட்ல திரும்பிடும். தம்பி நீங்களா 2 நிமிஷம் முடிவு இல்லாதே தம்பி, உங்களை பேசி போட்டி வந்திருக்கேன். அப்படிலாம் விட்டுட்டு போயிடக்கூடாது. பணத்தை கேட்டா பாட பாட நடந்திருக்க. அண்ணே நாங்க ஜாலியா தான் போலான்னு வந்தோம், அங்க இருந்து ஒருத்தர் வந்தார் அண்ணே, அது 2 நிமிஷத்துல மேகி மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க சொல்லிட்டீங்களா தம்பிக்கு? தம்பி எப்படி பண்ற மட்டும் பாருங்க தம்பி. அடுத்தடுத்து ஒண்ணு நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் எனக்கு ஒட்டுமொத்தமா கை தட்டினா கூட மட்டும் நினைச்சு குடும்பமே அப்படி நினைச்சு. அது ஓகே பேபி. லட்சுமி லட்சுமி சார், லட்சுமி இப்பதான் சார் கிளம்பி போச்சு. ஆக்சுவலா ரொம்ப நேரம் இங்கதான் உட்காந்துருங்க. இந்த லட்சுமி லட்சுமி எப்படி இருக்கு தெரியாத எல்லாருக்குமே தெரியுமே. ஒண்ணு பிரச்சனை இல்ல, நடிச்சு காட்டுங்க. அங்க ஒரு ஓரமா ஒரு வீடு இருக்கு, அங்க போலாம். அது இப்படி இப்படி பிடிச்சேன் இல்ல இப்படி முடிச்சேன். அது படம் பார்த்த படம் பார்த்தா தெரியும். நகைச்சுவை நீங்கள் தெரியுங்கள். ஒரு அடுத்து 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 ஃபாஸ்டா தல தல ஆக தல அல்டிமேட் சார் அஜித் குமார். தம்பி மயில் வாகனம் வெளிக்கிட்டு இழுத்து மூடுமா? வெளிக்கிட்டு 5 நிமிஷம் போகணும் சார். தம்பி தமாசா பேசுதுல, ஆட்டிக்கிற அடியில தார தப்பட்டையெல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா?
சும்மா தெரிக்க விடலாமா? நான் தனியால் இல்ல, எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. சூர்யா, சூர்யா, சூர்யா சார், தலைவாய் சார், சூர்யா ஃப்ளைட் வாங்கின சூர்யா. இப்பதானே தலை பேசினாரு. நான் பர்சனலா உங்க வீட்டுல வந்து பண்ணி கொடுக்குறேன் சார். மறுபடியும் Call me sir. கால் பண்ண சார், நாட் ரீச்சபிள் வந்து சார். Yes sir. Okay sir. Call me sir. சிங்கம் வேட்டையாட போது காடே செழிப்பா இருக்குமா? சிங்கம் பட்டியா இருக்கும் போது மொத்த காடு பட்டியா இருக்குடா. இது நான் Rolex மறுபடியும் scratch வந்து ஆரம்பிக்கிறடா. நல்லா perform பண்ணா மக்கள் குடுக்குறாங்க life time settlement. அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ஹே 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 ஜிபி முத்தா பாகுபலியா? ஜிபி முத்தா இலை செத்த பிள்ளை நார பழுவலா இது பேசுமே தம்பிக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இதை தம்பி பண்றத புரிஞ்சுக்க எனக்கு ஆண்டவர் தனி மூளை கொடுக்கணும். என்ன போட்டுக்கான தலைவரே? வெளியில டிராபிக் ஜாமா இருக்கா, கொஞ்சம் பார்த்து வாங்க. டிராபிக் ஜாமா? மல்லிகை கடையில ஜாமா வாங்கணுமா? ஜாமா நக்கு. அடுத்து 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 விவேக் சார், விவேக் சார், விவேக் சார். ஓ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்க பர்றா. இது ஒரு ஊரா ஒரு நாடானே தெரியல. ஏகப்பட்ட மக்கள் மொத்தமா ஒரே இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்துருக்கா. அங்க பர்றா கை தட்டுறா, இங்க பர்றா விசில் அடிக்கிறான், அங்க பர்றா ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கான், அங்க பர்றா ஒரு அக்காவை புருஷனை போட்டு அடிக்கிறான். இதெல்லாம் பார்க்கவே முடியலையே. உங்களெல்லாம் 200 இல்ல 2000 ஈரோடு மகேஷே வந்தாலும் திருத்தவே முடியாதா? சூப்பர் சூப்பர், நல்ல கைத்தில் கொடுக்கலாம். விவேக் சார் வாய்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ற ஒரு சில பேர்ல. அடுத்து அடுத்து உலக நாயகன் வாய்ஸ் கேக்குறாங்க. ஆனா மூணு உலக நாயகனை கூட்டு வந்துருமா? நீங்க பண்ணுங்க. ஒரு ஒரு படத்துலயும் அவரு, ஏன்னா மத்த ஆக்டரை விட கமல் சார் வெரி ஸ்பெஷல். ஒரு ஒரு படத்துல இருந்து ஒரு வாய்ஸ் பேசுறாருன்னா அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸே இருக்காது. இப்ப வந்து பலராம் நாயுடுனா அதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் யாரும் பேசுறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலயும் அப்படிதான் இருப்பாரு. நீங்க ஒரு கமல் சார் பிளீஸ். பேபி, இந்த உலகத்துல உள்ள மூளை முடுக்கெல்லாம் சுத்திட்டே இனிமே உன் கணத்துல எந்த படகுன தாலி கட்ட மாட்டாண்டி. உன் பின்னாடி நாயாள ஜெயனை ஒரு மனுஷனா கூட மதிக்கல. பலத்த கைதல் கொடுக்கலாம். வேற லெவல் சென்னை கமல். நானும் பார்த்து நேருகிறேன், ரொம்ப நேரம் கையே தட்டாமா எவ்வளோ பாரு. ஐயோ ஐயோ அப்படி பார்க்காதீங்க, ஒரே வெக்கமா இருக்குதே மாமா. இந்த மாதிரி எனக்கு கை தட்டினா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் வந்து பாருங்க, இந்த நம்ம அழகா என்ன என்ன சேனல் மாட்டீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து அடுத்து
அது உங்க வீட்டுல தனியா உட்கார்ந்து போட்டு பாருங்க. நீ பாக்குற படம் அதிகமா தானா? உனக்கு தெளிய தெளிய ஏதாவது கேட்டு இருக்கியா? வரேன், நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன் நானு, சரியா? ஜானி மாஸ்டர் பிடிச்ச வயசு கேட்போமா? ஆ, பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி பண்ணுவீங்களா? பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி. ஐயோ, அந்த வாய்ஸ்லாம் மிராக்கல்ங்க. அதுவும் ஜானியோட டான்ஸ்லாம், ஐயோ, சின்ன வயசுல எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கிறதுலாம் அவரோட டான்ஸ்ல அவரோட செஸ்ட் தனி ஆட்டுவாப்புல அப்படி இருக்கும். அந்த மனுஷன் அப்படி ஹீரோ தாண்டி பின்னாடி என்ன பர்ஃபார்மன்ஸ், அவரோட கொரியோகிராஃபில் கூடிய சித்திர நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்போ பிரபுதேவா கிடையாது அசார், எனக்கு அவரையும் பிடிக்கும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மாஸ்டர். மனச கை தள்ளி கொடுக்கலாம் அசாருக்காக. சூப்பர் சூப்பர். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஆமாம், உதயநிதி சார். எனக்கு இவ்வளோ பேர் ஒரே இடத்துல அசோசியேட் ஆகிறதே ஒரு பெரிய விஷயங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்காக கூடி இருக்கும் போது அதே பெரிய விஷயம். குழந்தைங்க எல்லாருமே அவங்களோட திறமை காட்டும் போது அந்த திறமை நம்மகிட்ட கூட இல்லைன்னு நினைக்கும் போது நமக்கே அவங்கள பார்த்து அதே விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு தோணுது. இதில் இருக்கிற ராஜன் சாருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும், ஏன்னா இந்த விஷயத்த ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாரு. நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி இன்னும் பெருசாக அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ, தேங்க்யூ. ஆசார் ஜெயம் ரவி, டிஎஸ்கே பிரகாஷ்ராஜ். எல்லா தப்பும் நீங்கள் தான் அப்பா பண்ணுறீங்க, எல்லா தப்பும் நீங்கள் தான் அப்பா பண்ணுறீங்க. அப்பா நீங்க தப்பா பண்ணீங்க, இந்த பாருங்க நான் தப்பா பண்ணல. பாருங்க, ஹீஸ் மை சன் சந்தோஷ் குமாரன், பொன்னியின் செல்வன். நான் சந்தோஷா குமரன்னா பொன்னியின் செல்வனா ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. மூணு படத்துலயும் நான் தான் உனக்கு அப்பா, நான் எப்படி வேணா கூப்பிடுவேன், ஜெனிலியா கூட கூப்பிடுவேன். ஹீஸ் மை சன், பாரு பெஸ்டான ஆடியோ, பெஸ்டான ஆடியன்ஸ், பாரு கை தட்டுறதுக்கு பெஸ்டான ஆளை கூட்டு வந்திருக்கேன் நானு. எல்லா தப்பும் நீங்க தப்பா பண்ணீங்க. இல்ல பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கரெக்டா தானே பண்றேன். சந்தோஷ், அவசரமா ரெடி பண்ணீங்கப்பா. 4 மணிலேருந்து குளிக்க ஆரம்பிச்சு 5 மணிலேருந்து கிளம்பிங்க வந்தப்பா. ஆனா ஸ்டேஜ்ல ஏறும்போது 9:45 போட்டோல சிரிச்சு சிரிச்சு வாய் ஒரு சைடு வலிக்குதுப்பா. சந்தோஷ், எல்லாருக்காக நல்ல பெஸ்டான வாய்ஸ் எல்லாம் பண்ணலானே, எந்த வாய்ஸ் வேணாலும் கேளுங்க. நீங்க கேக்குற கஷ்டப்பட வாய்ஸ்ல என்ன பண்ண சொல்லிட்டு ஈஸியான வாய்ஸ் பார்த்து பார்த்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கப்பா. கேப்பாரு, இருக்கிறவன் வச்சுக்கிறா, இல்லாதவன் மறைஞ்சுக்கிறா. மறந்தால மெமிக்கிறாட்டி சொன்னதே கிடையாது. கேப்பாரு, பிச்சர்மா நானு இல்லப்பா. இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ளதாப்பா இருக்கு. செருப்பால நீ கைய உள்ள வந்து விட்டுட்டு வயசு வயசா நல்ல கை தட கொடுங்க குமாரன். ரோபோ சங்க டெல்லி கணேஷ், ரோபோ சங்க, ரோபோ சங்க டெல்லி கணேஷ். இது நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்கா. இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது திசைகள் தேடி நல்ல அருமையா சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்லை வயசு எடுத்து சாப்பிடலாம் என்ன? டெல்லி கணேஷ் யாருக்குமே தெரியாதா? ஹாங்காங் கணேஷ் கைலட்லாம் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் செச்சி எச்சி கேரக்டர் தம்பி. நானா ஏடா தம்பி, அந்த வாய்ஸ் என்ன பண்ணலன்னு பார்த்தா டக்குன்னு எடுத்துட்டான் சார் அவன். சச்சி எச்சி பி, நான் பண்ணதே 4 வயசு தான் டே. ஆக்சுவலி கிங்ஸ்லி, கிங்ஸ்லி ரெடின் கிங்ஸ்லி. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? கை தட்டி கை தட்டி கும்புதா காக்க கையில வலிக்க தெரியுமா? ஐயா எனக்கு ஒரு வாய்ஸ், ஆனால் நான் ரோபோன்ட்டு தான் அந்த வாய்ஸ் எடுத்தேன். ஆனால் உங்கள் பெர்மிஷனோட நான் பண்ணலாமா அவங்க முன்னாடி? எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இன்றைக்கி கேப்டன் சாரோட பர்த்டே. ஸோ அண்ணன் வந்து அந்த வாய்ஸ் நீங்கள் ஃபியூ லைன்ஸ் நீங்கள் பேசணுண்ணே, நான் லேட்டராக அப்படியே பின்னாடி வரேன். ஜாதி ஜாதிங்கிறீங்க, ஜாதியோட ஒன்று பெற்றுச்சு உங்கள் அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செருப்பாக இருப்பேன், எதிரிக்கு நெருப்பாக இருப்பேன்.
கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைக்கிற கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா, மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன் தான். இங்க வந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாரு? கொஞ்சம் கண்டினியூ கண்டினியூ. இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு இல்லை அப்படின்னு யாருமே கவலைப்படாதீங்க. ஒரு நாலு குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு நாலு குழந்தைங்களை படிக்க வைங்க, அந்த படிப்புல அந்த கேப்டன் இருப்பான். யாராவது சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க, அந்த தர்மத்துல அந்த கேப்டன் இருப்பான். ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒத்துமையா இந்தியன்னு பழகுங்க, அந்த அந்த விஷயத்த நல்ல விஷயத்துல அந்த கேப்டன் இருப்பான்னு சொல்லிட்டு தமிழன் சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.